ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாச்சி அனுபவம். இன்றைக்கி உங்களை நான் ஒரு புது விதமான பிளஸ்ஸிங்கோடு நான் உங்களை சந்திக்கும்படியாக வந்திருக்கிறேன். இன்னையோட பிளஸ்ஸிங் என்னன்னா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. அதுபோல் நோய் நொடி இல்லாமல் நல்ல சுகத்தோடு நீங்கள் எல்லோரும் சுகமாக இருக்கணும்னு உங்களை நான் வாழ்த்துறேன். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம். அது எல்லாருமே ஈஸியாக வளர்க்கக்கூடியது, எல்லார் வீட்லேயும் நிறைய இருக்கக்கூடியது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துளசி தான் பார்க்குறீங்க. இப்போ நம்ம தோட்டத்தில் இருந்து தான் நான் அந்த துளசி செடியை உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். இந்த துளசி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு தன்மை வாய்ந்தது. இந்த துளசியில் முக்கியமாக பார்த்திங்கன்னா, இது இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் அதிகமாக காணப்படுற ஒரு மூலிகை தாவரம். நிறைய வந்து இந்தியாவிலலாம் இதை வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக, அதே நேரத்தில் வந்து ஒரு கடவுளுக்காக பூஜைக்காக யூஸ் பண்ணுறக்கூடிய காரியமாக வீட்டில் வந்து முக்கியமாக வளர்க்குறாங்க, எல்லோரும் விரும்பி வளர்ப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் இதில் வந்து இதனால் பல நன்மைகள் இருக்குது. இந்த துளசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து வளரக்கூடியது. இப்போ நீங்களே பார்க்குறீங்க, பாருங்கள் எந்த அளவுக்கு பூமியிலேருந்து காட்டுறேன். இதோடைய வேர்பகுதி எங்கே இருக்குது, இதிலேருந்து நல்லா எவ்வளோ ஹைட்டு வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா செழிப்பாக வளரக்கூடியது. இது இதோடைய மண் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப விசேஷமாகலாம், ரொம்ப வந்து இதை பாதுகாக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நல்ல ஒரு நார்மலாக தோட்ட மண்ணில் ஈஸியாக வளரக்கூடியது. தொட்டியில் வச்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா வளரும். இது வீட்டுக்கு முன்பாக சிலர் வந்து முக்கியமாக வளர்ப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300க்கும் மேற்பட்ட வகைகள் இந்த துளசியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னாலும் நம்ம நிறைய பயன்படுத்துறது இந்த வெண்துளசி தான். ஓகேங்களா? இந்த வெண்துளசியை தான் நம்ம அதிகமாக எல்லாருமே வீடுங்களில் பயன்படுத்துகிறோம். அதே நேரத்தில் இது வந்து இந்த நோய்கள்னு பார்க்க போனால், இதில் இந்த துளசி பயன்படுத்தும் போது 1000 நோய்களுக்கு இது மருந்தாக பயன்படுதுன்றாங்க. அதனால தான் இந்த துளசியை வந்து மூலிகைகளின் அரசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த துளசியை வந்து நாம் எப்படி வளர்க்கலாம், எந்தெந்த விதத்தில் இதை வந்து பயன்படுத்தலாம், என்னென்ன வியாதிகளுக்கு இது வந்து ஒரு நிவாரணியாக நமக்கு பயன்படுது, இதோடைய பயன்கள் என்னன்றது எல்லாமே நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த துளசி வந்து எத்தனை வகைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நல் துளசி, கருந்துளசி, செந்துளசி, கல் துளசி, முள் துளசி, நாய் துளசி, காட்டு துளசி அப்படின்றத சில முக்கியமாக சில குறிப்பு பேர் உள்ளதை மட்டும் குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய 300 வகைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து கொஞ்சம் வழக்கத்தில் தெரிகிற மாதிரியான துளசி வகைகள் இது. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வளர்கிற தன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா, வடிகால் வசதி உள்ள குறுமண், செம்மண், வண்டல் மண் இந்த மாதிரி இருக்கிற நிலங்களில் இது தாராளமாக வளரக்கூடியது. அதுக்கப்புறம் இந்த துளசி வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்தியாவில் இலங்கையில் இந்த மாதிரி இடத்துங்களில் நிறைய வருதுன்னு. அதுக்கப்புறம் இந்த நிக்கோபார், அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வந்து இது அப்படியே நிறைய பரவி இருக்குது. இந்த விதையை, துளசியை வந்து விதை அந்த செடியில் நான் காமிச்சிருக்கோம் இல்லைங்களா, பெரிய வந்து முனையில் வந்து அந்த விதைகள் வரும். அந்த விதைகள் மற்றும் வந்து இலை தண்டுங்களில் குச்சியில் மட்டும் கூட வச்சு பயிரிடலாம்னு சொல்கிறாங்க. ரொம்ப அதிகமாக பயிரிடுறது பார்த்திங்கன்னா அந்த துளசியோட விதை வந்து தானாக வெடித்து விழுந்து விழுந்து நிறைய கண்ணுகள் உற்பத்தி ஆகும். அதுலேயே வந்து நிறைய நம்ம வந்து உற்பத்தி பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த துளசி வந்து அடர்த்தியாக வரணும் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும், அந்த ரெய்னி சீசன் அந்த மாதிரி சீசனில் என்ன பண்ணணும், முனைங்களை வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்க. அதில் கிளச்சி கிளச்சி வரும். அப்படி கிளச்சி வரும்போது நல்லா அடர்த்தியாக நம்ம தொட்டிகளில் வளர்க்கலாம். இந்த துளசி வந்து நோய் வருமுன்னு காக்கும். அதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் நோய் வந்து வந்த நோயையும் அந்த கிருமிகளை வந்து விரட்டும். எதிர்காலத்துலேயும் நோய் வராதபடி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையே கொடுக்க ஆற்றல் உள்ளது. இந்த துளசி காய்ச்சலுக்கு ஒரு பெரிய கை கண்ட மருந்து. அதை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 துளசி இலையோட ஒரு 5 மிளகு நசுக்கி போட்டு 2 டம்ளர் தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க வச்சு சுண்டை காய்ச்சி அதை வடிகட்டிட்டு அதை நம்ம குடிச்சிட்டு வரலாம். அதை குடிச்சிட்டு நல்லா நம்ம போத்தி நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம்னாலே எப்பேற்பட்ட மலேரியா காய்ச்சலை கூட வந்து படிப்படியாக குணமாகுன்றது ஒரு சித்த மருத்துவத்துடைய குறிப்பு. இரும்பல், இந்த இரும்பல் இல்லாமல் வந்து இதை வந்து குணப்படுத்தணும், இரும்பலை குணப்படுத்தணும். அதுக்கு எப்படி பண்ணலாம்னா, துளசி சாரோட
கொஞ்சம் தேன் கலந்து கொடுத்தா குழந்தைகளுக்கு, குழந்தை மீன்ஸ் வந்து ஓரளவுக்கு சின்ன பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, ஒரு வயசுக்கு மேலே அதை கொஞ்சம் ஊட்டி அப்படி தேனில் கலந்து ஊட்டி விட்டோம்னா அந்த இரும்பலை கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி முக்கியமாக வந்து சளி இரும்பல் வந்து குணமாக்கும். இந்த இரும்பல் சளி ஜலதோஷத்தில் வந்து நான் ஒன்றா நிறைய வந்து துளசியோடைய பங்கு ஜாஸ்தி இருக்குது. அது உடனே வந்து க்யூர் பண்ணக்கூடிய தன்மை உடையது. நிறைய காஃப் சிரப்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரல் காஃப் சிரப் வந்து வாங்கினீங்கன்னா அதிலெல்லாம் வந்து துளசியோடைய தான் காஃப் சிரப் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் தோல் நோய், தோல் நோய்க்கு பார்த்திங்கன்னா இந்த துளசி இலையை எடுத்து நல்லா விழுது போல் அரைச்சிட்டு அந்த எங்கெங்கெல்லாம் தோல் வியாதி இருக்குதோ, நமக்கு ஒரு அரிப்போ ஒரு ஏதோ படல் மாதிரி தாம அந்த மாதிரி இருக்குதா, ஸ்கின்ல வந்து எங்கேயாவது வந்து ஒரு தழும்பு மாதிரி இருக்குது, இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு ஸ்கின் டிசீஸ் இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம பத்து போட்டு வச்சோம்னா அதெல்லாம் குணமடையும். இந்த சொறி சிரங்கு இதெல்லாம் குணமாகும். நம்ம உடம்புக்கே இது வந்து ஒரு கிருமி நாசினியாக பயன்படுது. எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அதிக அற்புதமான ஒரு கிருமி நாசினியாக பயன்படுது. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, இதை முக்கியமாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி வளர்ப்பாங்க. ஏன்னா அதோடைய காற்றே வந்து நமக்கு வந்து ஒரு கிருமி நாசினியாக பயன்படும். அதோடைய மனம், அந்த துளசியில் இருக்கிற மனம் வந்து ஒரு நல்ல ஒரு கிருமி நாசினி. அதோட வந்து ஒரு மனத்தை நமக்கு கொடுக்க நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கக்கூடியது. கொசு தொல்லைக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு கொசு விரட்டியாகவும் இது பயன்படும். இது நம்ம உடலுக்கு இதை நம்ம பயன்படுத்திகிட்டே வரும்போது அடிக்கடி நம்ம எடுத்து அடிக்கடி என் துளசி செடி இருந்தால் தினம் ஒரு பழக்கப்படுத்திக்கணும். ஒரு நாலு இலையை பிச்சு நம்ம வெறும் வயிற்றில் அதை மென்று அதை அப்படியே முழுங்கும் போது அது நல்ல ஒரு பல விதத்தில் நம்மளை வந்து உடலை வந்து ப்யூரிஃபை பண்ணக்கூடிய ஒரு கிருமி நாசினியாக அது பயன்படும். இது என்ன அப்படின்னா நாம் தான் என்ன பண்ணுறோம், துளசி செடியே வச்சுருந்தா கூட அது காஞ்சி போவோம், அதை ட்ரிம் பண்ணி விடுவோம், வளர்க்குறத தான் அக்கறை காட்டுறோமே தவிர நம்ம அது தினம் நாலு இலை எடுத்து சாப்பிட்ணுன்னு அதை அக்கறை காட்ட மாட்டோம். தினம் துளசி இலை மென்று சாப்பிட்டு அந்த சாறை விழுங்கும்போது குடலில் வயிற்றில் அப்புறம் வாய் தொடர்பான பிரச்சனை எல்லாமே நீங்கும். வாயில் ஒரு துர்நாற்றம் இருக்குது பாருங்கள், அது நிறைய பேருக்கு அது இருக்கும், அந்த துர்நாற்றத்தை போக்கக்கூடியது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், துளசி இலையை தினம் ஒரு நாலு இலை செடியை வளர்த்து அதில் நாலு இலையை மென்று சாப்பிட்டு நம்ம நோயை வந்து நம்மளை விட்டு தூரமாக விரட்டலான்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். துளசி இலையை கம்பல்சரி எல்லோரும் வீட்டில் செடியை வளங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது ஒரு நல்ல மூலிகையோடு உங்களை பார்க்குறேன். மறக்காமல் அம்மாச்சி அனுபவம் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் போடுங்க, நான் உங்களுக்கு அதுக்குண்டான வீடியோஸோ டீட்டெயில்ஸோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை, காட் பிளஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ்.